Hi friends, welcome to SPAARKZ Academy. So, we will see video in this video. Now, if you are looking at technical exams, AE exam, civil department, mechanical, ECE, sorry, triple E departments. But ECE aspirants, huge jackpot notification update. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன் எக்ஸாம் அப்படின் மாதிரி சொல்லலாம். அதுவும் ஈசி ஆஸ்பிரன்ஸுக்கு. சரியா, இதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ பிஇ எம்இ இசி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன நோட்டிபிகேஷன், இந்த ஜாக்பேட் நோட்டிபிகேஷன் சொல்றோம்ல, இது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். என்ன ரீசன்னால அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஈசி அஸ்பரன்ஸ் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், அதர் காம்படிஷனே கிடையாது. ஒன்லி ஈசி அஸ்பரன்ஸ் மட்டும்தான் இது எழுதக்கூடிய லெவலில் இருக்கிறதுனால ஒரு ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு TNUSRB டெக்னிக்கல் எஸ்ஏ அப்படிங்கிறது அடுத்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு 2023 வர்றது மாதிரி இருக்கு. இதை பற்றின அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபையில் சிஎம் என்னென்ன TNUSRB எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்றதுல இந்த எக்ஸாம்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த 2023. சரியா, இது ஃபுல்லாக ஒரு டெக்னிக்கல் கேடரில் இருக்கக்கூடிய எக்ஸாம், ஒன்லி இந்த ஈசி பீப்புள்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின அதில் என்ன ஏஜ் லிமிட்டு அதை பற்றின கம்ப்ளீட் A to Z டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டினியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ரிலவெண்டான கண்டினியூஸ் அப்டேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாம் அப்படின் மாதிரி சொல்கிறோம்ல, இதுக்கு ஒரு நியூ லைவ் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, இது TNUSRB போர்டு தான் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இது ஒரு நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா, என்ன ரீசன் அப்படின்னா இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னா டியூட்டி நேச்சர் எல்லாமே ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும். பட் இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஃபுல்லாக டெக்னிக்கல் ஓரியன்ட் ஒர்க்ஸ், அதாவது அந்த ஆஃபீஸில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். சரியா, நம்மளோட டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க். ஸோ இது கம்ப்ளீட்டாக இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஏ எக்ஸாமை காட்டிலும் டிஃபர் ஆகும். சரியா, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் எல்லாமே டிஃபராக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கூடக்கூடிய அந்த ஃபீல்டு ஒர்க் எல்லாமே டிஃபரெண்டாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஓரியன்டாக உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, அந்த அப்ரோச்சே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஈசி எஸ்பிரன்ஸுக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் 2023 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா, அதனால நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிடலாம். இதை பற்றின ரெகுலர் அப்டேட்டுமே நம்ம அகாடமியில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 36,900 டு 116,600 வரை சேலரி கொடுத்துருக்காங்க. சரியா, இது என்ன அப்படின்னா ஒரு இந்த சேலரி அதாவது அப் டு இந்த லெவல்லேருந்து இதுவரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மெயினான ஒன்று ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி பிசிஎம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சி உங்களுக்கு ஃபுல்லாக 30 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட்டு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ உங்களுக்கு ஃபுல்லாக 33 இயர்ஸு. அதுக்கப்புறம் டெஸ்டியூட் விடோஸ் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 இயர்ஸு. எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா 45 இயர்ஸு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு மாதிரி கொடுப்பாங்க ஒரு 20% எப்பயுமே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 இயர்ஸ் அப்படின் மாதிரி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஆர் பிஇ நிசி. சரியா, இது முடிச்சிருக்கணும் ஆர் எம்இ நீங்கள் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு உங்களுக்கு அடிஷனல் மார்க்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேட்பாங்க. சரியா, 80 மார்க்ஸுக்கு இருக்கும். இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னா நமக்கு இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை ஒரு பார்ட் ஏவாக வச்சுட்டு இதை பார்ட் பியாவோட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். சரியா, ஏன்னா இது நம்ம போன பழைய நோட்டிஃபிகேஷனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுன்னா அதுக்கு ஒரு 5 மார்க்ஸு. அதே மாதிரி ஸ்பெஷல் மார்க் இந்த என்சிசி என்எஸ்எஸ் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அதுகளுக்கு இருந்துச்சு, இல்லை டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சில்வர் பிரான்ஸ் மெடலாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். வைவா வைஸுக்கு ஒரு 10 மார்க்கு. ஸோ டோட்டலாக தான் 100 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, இது எல்லாத்தோட சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? நான் தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது இப்போ மெண்டட்டரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லா எக்ஸாம்ஸுக்குமே. அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
மென்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைட் மெஷர்மெண்ட் இருக்கும் சரியா. இப்போ ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இவங்கெல்லாம் வந்தேன் அப்படின்னா 163 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 80 இருக்கணும். எக்ஸ்பான்ஷனில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விமன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு ஹைட்டு கொடுத்துருப்பாங்க. ஓசி பிசி பிசிஎம் கேட்டகரி எம்பிசி கேட்டகரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 154 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிலாம் வந்து 152 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுமே வந்து ஒரு 20% வந்து அப்படின்னா கன்சம்ஷன் இருக்கு சரியா டிபார்ட்மெண்ட் கோட்டா பீப்புளுக்கு. இந்த ரேஷியோ பிசிக்கல் மெஷர்மெண்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 1:5 ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் சரியா. ஏன்னா வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட்ல அந்த மாதிரி கொஞ்சம் ரேஷியோ அதிகமாக வச்சுதான் நமக்கு எப்பயுமே எடுப்பாங்க சரியா. அதே மாதிரி இந்த எக்ஸாம் பத்தின கண்டினியூஸ் அப்டேட்ஸ் நம்ம கொடுப்போம் சொல்லியிருந்தேன். ஸோ இதை பத்தின டீடைல்டு சிலபஸ் டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா தான் இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம அதை பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.